நூலை பொறுத்தவரை தோழர் கேபியில் துவங்கி தோழர் முத்தரசன் வரை அனைத்து தோழர்களுமே ஆவணப்படுத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதை மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள். மீண்டும் அதை பேச வேண்டிய தேவையில்லை. பல்வேறு விஷயங்கள் ஆவணப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு 32 அத்தியாயங்களில் பல்வேறு சம்பவங்களை தோழர் அவர்கள் மிக மிக சிரமப்பட்டு கடினப்பட்டு பல்வேறு மாவட்டங்களிலே விவரங்களை தேடி எடுத்து இதை ஆவணப்படுத்தி இருக்கிறார். ஒரு மூன்றாம் மனிதராக நின்று ஆவணப்படுத்துவது என்பது ஒரு விதம். ஆனால் களத்திலே போராடி கொண்டே அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த நேரடி அனுபவத்தோடு ஆவணப்படுத்துவது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அதை தோழர் சம்பத் அவர்கள் செய்திருக்கிறார். தோழர்கள் பேசியதை போல மார்க்சிஸ்டுகளா கம்யூனிஸ்டுகளா அவங்க வர்க்க பிரச்சனையை தான் எடுப்பாங்க. ஆமா, வர்க்க பிரச்சனையை வேற யாரு எடுக்கிறாங்க? நாங்க தான் எடுக்கிறோம். வர்க்க சுரண்டல்ங்கிறது இன்னைக்கு சமுதாயத்துல ஆகப்பெரிய விஷயம். அந்த சுரண்டலிலிருந்து மனித குலம் விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான் மார்க்சியம் என்கிற மகத்தான சித்தாந்தம். அதை நாங்க உயர்த்தி பிடிக்கிறோம், அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, நீங்க சாதி பிரச்சனையை எடுக்கிறதே கிடையாது. நாங்க வந்து நிறைய எடுத்திருக்கோம். உடனே ஒரு சம்பவத்தை போடுவாங்க, வேங்கை வயலுக்கு போனீர்களா? நம்ம உடனே இருக்கிற போட்டோ எல்லாம் போட்டு இந்த தலைவர் போனாரு, அந்த தலைவர் போனாரு, இந்த இயக்கம் நடந்தது, அந்த இயக்கம் நடந்தது, போராட்டம் நடந்தது, போட்டோ எல்லாம் போட்டார். அதுக்கு 4 நாள் முன்னால அங்க இன்னொரு வன்முறை நடந்தது, அதுக்கு போனீங்களா? நம்மளும் விடாம அதுக்கு இருக்கிற போட்டோ எல்லாம் தேடி எடுத்து அதையும் போட்டு நாங்க போனோம் அப்படின்னா, அடுத்தது உங்க கட்சியில தலைமையில எத்தனை தலித்துகள் இருக்கிறார்கள்? இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் தானா, ரெண்டு பேர் தானா? அப்ப என்னன்னா, எல்லையற்ற முறையில கேள்வி கேட்பதற்கென்றே சிலர் மார்க்சிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் இயக்கம் ஆற்றுகிற அற்புதமான பணிகளை பற்றி பாராட்டி ஒரு வார்த்தை கூட சொல்வதற்கு மனமில்லாமல் குற்றம் கண்டுபிடித்து அதற்குள் குறை கண்டுபிடித்து அந்த குறைக்குள் மீண்டும் மீண்டும் குற்றம் கண்டுபிடித்து இப்படியான விஷயங்களை செய்து கொண்டு இருப்பதே பிழைப்பாக சில பேர் இருக்கிறார்கள். ஆகவே இந்திய சூழல்ல வர்க்க சுரண்டலுக்கு எதிரான போராட்டத்தையும் சமூக ஒடுக்குமுறை என்று சொல்லுகிற சாதிய பாலின ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் போராட்டங்களை இணைத்து நடத்த வேண்டும் என்பதுதான் மார்க்சியம் கற்றுக் கொடுத்த பாடம். அதைத்தான் இந்திய சூழலில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமையோடு நாம் முன்வைக்கிறோம். சம்பத் அவர்களுடைய நூலில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை படிக்கும் போது உண்மையிலேயே பெருமிதமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அநீதிகளையெல்லாம் எதிர்த்து களத்தில் நின்ற ஒரு கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தினுடைய அங்கமாக நானும் நீங்களும் இங்கு அமர்ந்திருக்கிறோம் என்பது ஆகப்பெரிய பெருமையாக, பெருமித உணர்வாக நமக்குள்ளே முகிழ்த்து நிற்கிறது என்பதை நான் முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு படம் என்பார்கள். சம்பத் அவர்களுடைய நூல் வந்து ஒரு சோறு தான். பானை நிறைய சோறு நிறைந்து கிடக்கிறது. அந்த அளவுக்கு துவக்கத்தில் இருந்து இன்று வரை சாதிய பாகுபாடு சம்பந்தமான பிரச்சனைகளில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலையீடுகள் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. சமூக ஒடுக்குமுறை நீடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து இந்த களத்திலே மார்க்சிஸ்ட் கட்சி நிற்கும், கம்யூனிஸ்ட் இயக்கம் நிற்கும் என்பதற்கான ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த நூல் நமக்கு முன்னால் இருக்கிறது. நம்முடைய கட்சியில பல தலைவர்கள், சமீபத்துல கூட தோழர் NS அவர்கள் 102 வயதிலே மறைந்தார். கடந்த December 15 அருமை தோழர் PR அவர்களுடைய பிறந்த தினத்தை நாம் கொண்டாடினோம். அதே போல மற்ற பல தலைவர்கள், களப் போராளிகள் அவர்களுடைய நினைவு தினங்களை எல்லாம் நாம வந்து முன்வைக்கிறோம். எந்த ஒரு மாவட்டத்தினுடைய கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றை நீங்கள் எடுத்தாலும் அதிலே தொழிலாளி வர்க்க போராட்டங்கள், விவசாய வர்க்க போராட்டங்கள் மட்டுமல்ல, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக நடத்திய எண்ணற்ற போராட்டங்கள் எந்த மாவட்டத்தை எடுத்தாலும் அந்த மாவட்டத்தினுடைய கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றிலே இடம்பெற்றது. ஆனா நம்ம வந்து தோழர் PR-ஐயோ அல்லது தோழர் NS-ஐயோ அல்லது மறைந்த இதர சில தோழர்களையோ சாதி ஒழிப்பு போராளி நம்ம பட்டம் கொடுக்கிறது கிடையாது. நமக்கு அப்படி அறிமுகப்படுத்தி பழக்கம் இல்லை. சாதி ஒழிப்பு போராளி என்று அடையாளப்படுத்துவதில்லை. ஏன்னா நம்முடைய மனதுக்குள் ஒரு கம்யூனிஸ்ட் என்றால் இந்த ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தையும் எதிர்த்து சமர் புரிபவர் என்கிற அந்த உள்ளடக்கம் நம்முடைய மனதிலே இருக்கிற காரணத்தினால் கம்யூனிஸ்ட் என்கிற ஒற்றை வார்த்தைக்குள் இத்தனை விஷயங்களையும் நாம் உள்ளடக்கி விடுகிறோம். இன்று நேற்றா இந்த பிரச்சனையை எடுக்கிறோம். தேச விடுதலை போராட்ட காலத்துல காங்கிரஸ் வந்து சுயராஜ்யம் என்பதை முன்வைத்த போது
அந்த சுயராஜ்யத்தினுடைய உள்ளடக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகள் ஒரு பட்டியலை வைத்தார்கள். அதுல சாதி ஒழிப்பு என்பது இடம்பெற்றிருந்தது. அடுத்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய திட்டத்துல மக்கள் ஜனநாயக புரட்சியை பற்றி பேசும்போது அந்த புரட்சியினுடைய மையமான அம்சம் விவசாய புரட்சி என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த விவசாய புரட்சியினுடைய கடமை என்ன? தீவிரமான நில சீர்திருத்தங்கள், ஓகே. நில உறவுகளில் முற்போக்கான புரட்சிகரமான மாற்றங்கள், ஓகே. அதோட நிக்கல கட்சியினுடைய திட்டம். அதற்கு மேலே ஒரு படி போல் முதலாளித்துவ சமூகத்திற்கு முந்தைய சமூகங்களில் இருந்த மிச்ச சொச்சங்கள், சாதிய பாகுபாடு, பாலின பாகுபாடு, இவற்றை ஒழிப்பதும் சேர்த்துத்தான் விவசாய புரட்சியினுடைய நோக்கம், மக்கள் ஜனநாயக புரட்சியினுடைய நோக்கம் என்று புரட்சியினுடைய இலக்காகவே சாதி ஒழிப்பை, சாதிய பாகுபாட்டு எதிர்ப்பை வைத்திருக்கிறது. அப்புறம் என்ன கம்யூனிஸ்டுகள் செஞ்சீங்களா செஞ்சீங்களாங்கிற கேள்வி எங்கிருந்து வருதுங்கிறது எனக்கு தெரியல. நீங்க அதுக்கும் முன்னால போகணும்னு சொன்னா தோழர் லெனின் அவர்கள், அக்டோபர் புரட்சியினுடைய பிதாமகர், அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதி இருக்கிறார், ஒரு மெடலின் இரு பக்கங்கள். எதை பத்தி அது? வர்க்க புரட்சியின் ஜனநாயக உள்ளடக்கம், சோசலிச உள்ளடக்கம் என்று இரண்டு உள்ளடக்கங்களை அவர் முன்வைக்கிறார். ஜனநாயக உள்ளடக்கம்ங்கிறது அன்றைய காலத்துல ரஷ்யாவில இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஏன்னா சாதிங்கிறது இந்தியாவுக்கே உரித்த வேதனையான விந்தையான ஒடுக்குமுறை. ஆனா ரஷ்யாவில வேற சில தேசிய இனங்களினால் ஏற்பட்ட அந்த பிரச்சனை, மற்ற மனித உரிமை மீறல், காவல்துறையினுடைய வன்முறை, பல விஷயங்கள் இருந்தது. அதை பற்றி பேசும்போது என்ன சொல்லுகிறார்னா, இந்த மாதிரி ஜனநாயக உரிமைகளுக்காக போராடுவதற்கு பல இயக்கங்கள் வரும், அவர்களோடு இணைந்து அந்த பிரச்சனைகள்ல நம்ம உறுதியா இருக்கணும். ஆனால் அந்த பிரச்சனைகள் முடிந்து விட்டால் மனித குலத்திற்கு விடுதலை கிடைத்து விடுமா? தொழிலாளிக்கும் விவசாயிக்கும் உழைப்பாளிகளுக்கும் விடுதலை கிடைத்து விடுமா? நீங்கள் வர்க்க புரட்சி நடத்தினால்தான், முதலாளித்துவத்திற்கு எதிரான புரட்சியை நடத்தினாதா இதெல்லாம் ஒழியும். அதனால நம்முடைய பயணம் என்பது நீண்ட பயணம். அந்த பயணத்துல ஜனநாயக உரிமைகளுக்கான போராட்டம், சாதி ஒழிப்புக்கான போராட்டம், பாலின பாகுபாட்டுக்கான போராட்டம் எல்லாம் இருக்கிறது. ஆனா அதோட மார்க்சிய பயணம் நின்று விடாது. அதையும் தாண்டி முதலாளித்துவ சுரண்டலுக்கு எதிராக, உழைப்பு சுரண்டலுக்கு எதிரான அப்படிப்பட்ட சோசியலிச உள்ளடக்கத்தை கொண்டதாகவும் வர்க்க புரட்சி என்பது இருக்க வேண்டும்ங்கிறது அந்த காலத்திலேயே தோழர் லெனின் எழுதியது. இன்றைக்கும் நம்முடைய கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி எந்த இடத்துல பேசினாலும் இந்திய சூழல்ல புரட்சிக்காக போராடுகிற இயக்கத்தினுடைய ஒரு கால் அது சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம், இன்னொரு கால் என்பது வர்க்க சுரண்டலுக்கு எதிரான போராட்டம், இரண்டையும் பயன்படுத்தினால்தான் அந்த மனிதர் முன்னேற முடியும், இயக்கம் முன்னேற முடியும். எனவே இந்த இரண்டையும் இணைத்த போராட்டத்தை ஒன்றுபட நடத்த வேண்டும் என்பதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறார். எனவே கம்யூனிச இயக்கத்தினுடைய வழி நெடுகிலும் இப்படியான ஏராளமான போராட்டங்கள், உயிர்ப்பலிகள், தியாகங்கள் அத்தனையும் அடங்கி இருக்கின்றன. எனவே வர்க்கம், சாதி என்கிற பிரச்சனை கண்டிப்பாக முதன்மையான பிரச்சனை. பெண் என்று வரும்போது ஜெண்டர், பாலினம் என்பதும் இணைந்து வருகிறது. ஒரு ஏழை தலித் பெண் என்று சொன்னால் ஏழை என்பதால் வர்க்க சுரண்டல், பெண் என்பதால் பாலின ஒடுக்குமுறை, தலித் என்பதால் சாதிய ஒடுக்குமுறை என மூன்று விதங்கள்ல அவர் ஒடுக்கப்படுகிறார் என்பதை எல்லாம் பார்க்கிறோம். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் 90களிலே 2000களிலே பல்வேறு 6 இடங்களில் தலித் பெண்கள் மீதான இப்படிப்பட்ட தீண்டாமை வடிவங்களை கையில் எடுத்து மிகப்பெரிய மாநாடுகளை நடத்தியது. பாவனப்படுத்துவது நீங்க தோழர்கள் பேசும்போது இந்த 6 மாநாடுகளிலே நாம் சமர்ப்பித்த அறிக்கை, அதிலே நிறைவேற்றி இருக்கக்கூடிய தீர்மானம் இவற்றையெல்லாம் கூட ஆவணப்படுத்தினால் அந்த அளவுக்கு நேரடி கள ஆய்வினுடைய அம்சங்கள் அதில் இருக்கும். நீங்க வந்திருக்கக்கூடிய தோழர்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். நீங்க இப்ப தோழர் கேபியோட பேசுனீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு. ஆனா இதையெல்லாம் பேனா எடுத்து எழுதணும் அப்படின்னாக்க வேற பல முக்கியமான விஷயங்கள் வந்து மோதும் போது இதையெல்லாம் எழுதுவதற்கு நேரம் இல்லாமல் போகிறது. அப்ப நீங்க இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களே ஆர்கனைசராக, அவர்களே எழுதுபவர்களாக, அவர்களே பேச்சாளர்களாக, அவர்களே எல்லாமாக இருக்க முடியுமானா? இருக்க முடியும். ஆனா ஏன் அப்படி இருக்கணும்?
கட்சியில் இருக்கக்கூடிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்றவர்கள் இந்த பணியை செய்ய முன்வரலாம். நீங்க இங்க மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுடைய இப்படிப்பட்ட தலையீடுகளை நீங்க வந்து எடுத்தீங்கன்னு சொன்னா பல வால்யூம்கள்ல தான் நம்ம வந்து புத்தகங்களை போட வேண்டி இருக்கும். எனவே இங்க வந்திருக்கக்கூடிய தோழர்கள் முன்முயற்சி எடுத்து மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள்ட்ட கொஞ்சம் நேரம் வாங்கி அவர்களை பேச விட்டு நீங்க பதிவு செய்து அதையெல்லாம் ஆவணப்படுத்துகிற வேலையை தன்னார்வத்தோடு வந்திருக்கக்கூடிய தோழர்கள் செய்தாலே நம்முடைய தியாகங்களும் நம்முடைய பணிகளும் உலகறிய செய்ய முடியும் என்கிற வேண்டுகோளையும் உங்கள் முன்னாலே வைக்கிறேன். தோழர் பிரகாஷ் அவர்கள் சொன்னதை போல இன்றைய அரசியலில் மனுவாத சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிக்கிற கார்பரேட் ஆதரவு அரசாங்கம் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. கம்யூனிச இயக்கமும் தலித் அமைப்புகளும் மற்ற பல முற்போக்கு இயக்கங்களும் இத்தனை காலமாக போராடி போராடி பெற்ற ஒவ்வொரு ஜனநாயக உரிமையும் இன்றைக்கு பறிக்கப்படுகிறது. போராடி போராடி பெற்ற ஒவ்வொரு பெண்ணுரிமையும் இன்றைக்கு பறிக்கப்படுகிறது. போராடி போராடி பெற்ற பட்டியலின பழங்குடியின மக்களுடைய தொழிலாளிகளுடைய விவசாயிகளுடைய உரிமைகள் படிப்படியாக மறுக்கப்படுகிறது. இந்த ஆட்சி மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் என்ன கதி என்பதை நாம் உணர வேண்டும். இப்படியெல்லாம் கூட்டம் போட்டு பேசுவதற்கே உரிமைகள் மறுக்கப்படுகிற சூழல் நிச்சயமாக எதிர்காலத்தில் உருவாகும். அது ஏதோ பெகசஸ் உளவு கருவி மூலமாகத்தான் செய்வார்கள் என்று அர்த்தமல்ல. இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு சட்டங்கள், யூடியூப் சேனல்ல நம்ம என்ன வைக்கிறோம், வாட்ஸ்அப்ல நம்ம என்ன செய்திகள் பரிமாறுகிறோம், இப்பவே அதெல்லாம் கவனிச்சு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதையெல்லாம் தடுப்பதற்கான சட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கடந்த காலத்துல ஃபாஷிஸ்டுகள் சட்டமன்றத்தை பயன்படுத்தி தேர்தலை பயன்படுத்தி தான் ஆட்சிக்கு வந்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த ஃபாஷிச பாணியில் போய்கொண்டு இருக்கிறார்கள். என்றைக்கு முழுமை பெறுவார்கள் என்று சொல்ல முடியாது. எனவே வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இயக்கம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அனுபவத்தோடு நம்பிக்கையோடு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போரிட வேண்டும். மனுவாத சித்தாந்தத்தை ஒழிக்க முடியுமா, சாதிய அமைப்பை ஒழித்து விட முடியுமா, இதெல்லாம் எந்த காலத்துல நடக்கும் என்று அவநம்பிக்கைப்படுபவர்களுக்கு அருமருந்தாக இந்த நூல் வந்திருக்கிறது. ஒவ்வொன்றிலும் களப்போராட்டம், சட்ட போராட்டம், கடைசி வரை போராட்டம் என்பது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சமாக இருக்கிறது. எனவே இந்த நூல் காட்டுகிற வெளிச்சத்தில் அது கொடுக்கிற துணிச்சலில் நம்பிக்கையில் நம்முடைய எதிர்கால போராட்டத்தை வலுவாக நடத்த முடியும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தோழர் சம்பத் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.